இத இன்னும் சொல்லணுமா இருந்தா, உங்களோட ஓ லெவல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்குது. ஓ லெவல்ல வந்து நான் நினைக்கிறேன் 12வது பாடம் அப்படி என்னமோ உங்களோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்குது ஓ லெவல்ல. அந்த ஓ லெவல்ல எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாடத்தை வச்சு கொண்டு ஏ லெவல்ல இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் விடை எழுதக்கூடிய அமைப்புல இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இங்கே ஏ லெவல்ல புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற ஒழிய உங்களோட ஓலவல்ல இருக்கிற அந்த சில விடயங்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் என்றால் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து கேள்விகள் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு. அது ஓலவல்ல நீங்க சரியா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிய படிச்சிருந்தால். அடுத்தது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் எங்களோட எக்ஸாம் பேப்பர்ல ஒரு 3 அல்லது 2 எம்சிக்யூ கேள்விகள் வரும். எம்சிக்யூல எஸ்ஏ எடுத்தீங்கன்னு சொன்னால் 7வது எஸ்ஏ கேள்வி, 7வது எஸ்ஏ கேள்வியினுடைய ஏ பகுதி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியாக இருக்கும், 75 மார்க்ஸுக்குரிய பகுதி. அதுல பி பகுதி, ஏ பகுதி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, பி பகுதி வந்து இனோகனிக் வந்து சிக்கல் அயன் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். இனோகனிக் சிக்கல் அயனோட சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கும் அதுல பி பகுதி. அப்ப எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஏ பகுதி 75 மார்க்ஸுக்குரிய ஒரு பாட்டாக நாம சொல்லுவோம், சரியா? அப்ப நாங்க எங்களோட 100க்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7%. எம்சிக்யூல நாங்க ஒரு 3 எடுத்தாலும் கிட்டத்தட்ட 6.75%, அதாவது ஒரு 7% அண்ணளவாக 7-6% கொண்ட ஒரு பகுதி தான் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பாடம். எங்களோட உண்மையிலே மிகவும் சிம்பிளான ஒரு பாடம். எங்களோட கடைசி டைம்கள்ல வந்து என்னதுன்னு சொன்னால் ஒரு ரிசல்ட் சவுண்டுக்கு போறதுக்கு வந்து பொதுவா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இது. இப்ப இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன என்னத்தை நாங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடத்துத்திறன்ன்ற ஒரு விஷயம் பார்ப்போம். நாங்க கடத்துத்திறன், நீங்க இது வந்து ஆல்ரெடி எதுல படிச்ச விஷயம் அப்படின்னா பிசிக்ஸ்ல படிச்சிருக்கிற ஒரு பகுதி, பிசிக்ஸுக்குரிய ஒரு பார்ட் வந்து இதுல ஆரம்ப பகுதியாக இருக்கும். கடத்துத்திறன் என்ற ஒரு பாட்டை நாங்க படிப்போம். அடுத்தது வந்து 2வது வந்து என்னதுன்னு சொன்னால் சமநிலை மின்வாய்கள் என்ற ஒரு பகுதி படிப்போம், சரியா? சமநிலை மின்வாய்கள் என்ற ஒரு பாட் படிப்போம். அடுத்தது வந்து நாங்க படிப்போம் என்னதுன்னா மின் ரசாயன கலங்கள் என்று ஒன்று படிப்போம், மின் ரசாயன கலங்கள். அடுத்தது வந்து மின் பகுப்பு கலங்கள் அப்படின்றது. இந்த மின் ரசாயன கலங்கள், மின் பகுப்பு கலங்கள் என்றது வந்து உங்களுக்கு ஓலவல்ல அறிமுகமாக்கப்பட்ட பகுதிகள் தான், ஓலவல்ல ஏற்கனவே இருக்கிற பகுதி தான். இங்க புதுதாக இருக்கிற விஷயம் என்று சொல்ற நேரம் இந்த கடத்துத்திறன் என்றதும் சமநிலை மின்வாய்கள் என்ற பகுதியும் தான். அதுலேயும் கடத்துத்திறன் என்றது வந்து நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி பிசிக்ஸ்ல படிச்ச விஷயங்கள் தான் இங்கினைக்கும் வரப்போகுது. இதை விட டீப்பாக என்ன செஞ்சிருப்பீங்கன்றா பிசிக்ஸ்ல கடத்துத்திறன் சம்பந்தமாக படிச்சிருப்பீங்க. அப்ப இங்க வந்து நாங்க புதிதாக படிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிறத்திலே வந்து என்னது இந்த சமநிலை மின்வாய்கள் என்ற கன்செப்ட் மட்டும் தான் நாங்க இன்னைக்கு நீங்க புதுசா படிக்க போற விஷயமாக இருக்குது ஒழிய மத்தபடி எல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கிற பார்த்திருக்கக்கூடிய அறிமுகமான பகுதிகள் தான், சரியா? ஓகே, இப்ப வருவோம் நாங்க மின் ரசாயனத்துல. முதலாவது நான் பகுதிக்கு வாரேன். என்னது அப்படின்னு சொன்னால் கடத்துத்திறன் என்ற பகுதியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு மின் ரசாயனத்தினுடைய ஒரு அறிமுகம் ஒன்றை நாங்க பார்த்துக் கொள்வோம் என்னான்னு சொல்லி. என்னது அப்படின்னு சொன்னால் சுயாதீனமான ரசாயன தாக்கங்கள் மூலம், அதாவது நீங்க எனர்ஜிடிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க தாக்கங்களை நாங்க 2 வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. ஒன்று சுயாதீனமாக நிகழக்கூடிய சுயமான தாக்கங்கள் என்றும் வந்து, அடுத்தது வந்து சுயாதீனமற்ற தாக்கங்கள், அதாவது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அதாவது சுயாதீனமான சுயாதீனமற்ற தாக்கங்கள் என்று சொல்லி படிச்சிருக்கேன். அப்ப இங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்ற நேரம் என்னது அப்படின்னு சொன்னால் ஒரு சுயாதீனமாக நிகழக்கூடிய ஒரு தாக்கத்தின் மூலமாக மின்சக்திய உருவாக்குறது, அந்த ரசாயன மாற்றத்தின் மூலமாக மின்சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியதும், அதே மாதிரி சுயாதீனமாக நிகழாத ஒரு தாக்கத்தை, சுயாதீனமாக நிகழாத ஒரு தாக்கத்துக்கு மின்சக்தியை வழங்குறதன் ஊடாக ஒரு தாக்கம் ஒன்றை நிகழச் செய்யறது தொடர்பான மின் ரசாயன சக்தி பரிமாற்றங்கள் தொடர்பு பெற்ற ஒரு கட்டை தான், ஒரு துறை தான் என்னது என்றால் இந்த மின் ரசாயனவியல் என்று சொல்றது, சரியா? ஓகே, அதாவது இதுல சுயமாக நிகழக்கூடிய தாக்கத்தில், அதாவது
ஒரு ரசாயன பதார்த்தத்துல இருந்து நாங்க மின் சக்தியை உருவாக்குறதும், அதே மாதிரி மாறி சொல்ல போனா ஒரு மின் சக்தியை கொடுத்து ஒரு ரசாயன மாற்று ஏற்படுத்துறதுமான அதோட தொடர்பு பட்ட அந்த அறிவியலை தான் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னா மின் ரசாயனம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இப்ப இந்த மின் ரசாயனத்துல என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால், ஒரு ரசாயன இனத்திலிருந்து ஒரு இலத்திரனோ அல்லது பல இலத்திரன்களோ இலக்கப்படுற செயற்பாட்டை நாங்க ஒட்சியேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்த பகுதிகள் தான். அதே மாதிரி என்னதுன்னு சொன்னால், ஒரு பதார்த்தம் இலத்திரனை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அதை நாங்க தாழ்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பதார்த்தம் இலத்திரனை விடுவித்தல்ன்றது இலக்குறதுன்றது வந்து ஒட்சியேற்றமாகவும், அதே மாதிரி ஒரு பதார்த்தம் இலத்திரனை ஏற்றுக்கொள்றது பெற்றுக்கொள்றது அப்படின்றது வந்து தாழ்த்தல் என்று சொல்லி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் சொல்லுவோம். இந்த ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் இணைந்ததாக நிகழுகின்ற ஒரு தாக்கத்தை நாங்க சொல்லுவோம் என்னது என்றால் ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம், அல்லது வந்து என்னது என்றால் தாழ்த்தேற்று தாக்கம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இந்த தாழ்த்தேற்று தாக்கம் ஊடாக, அல்லது இந்த ஒட்சியேற்ற தாக்கத்தின் ஊடாக என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால், இலத்திரன்கள் பரிமாற்றப்படும். இலத்திரனை விடுவிக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்திலிருந்து இலத்திரனை ஏற்கக்கூடிய ஒரு பதார்த்தத்துக்கு என்ன செய்யப்படும் என்றால் இலத்திரன் வந்து பரிமாற்றப்படும். இலத்திரன் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பரிமாற்றப்பட போகுது. அப்போ ஒரு ரசாயன தாக்கம் ஒன்று நிகழுகிற நேரம் இலத்திரன் பரிமாற்றம் ஒன்று நடக்கும். அந்த இலத்திரன் பரிமாற்றத்துல இலத்திரனை விடுவி